ஒருபுறம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை இன்னமும் தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தொடரும் இன்றைக்கும் நாளைக்கும்? இன்று பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டின் சில பகுதிகள், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்பவே வந்து நம்ம ராடாரை பார்த்தோம்னா பரவலா ஒரு பலத்த மழை குவிய மேகக்குவியல் வந்து விழுப்புரம் விழுப்புரத்துக்கு வட பகுதிகளில் தங்கத்துட்டு இருக்கு, மரக்காணம் பகுதிகளில். ஸோ அந்த பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நம்ம பலத்த மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த சில மணி நேரங்கள்ல. இது சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று மாலை இரவு முதல் மழை படிப்படியாக சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும். டெல்டா மற்றும் இதர கடலோர பகுதிகள், அதாவது செங்கல்பட்டுக்கு கீழே இருந்து டெல்டா வரைக்கும் இன்றும் நாளையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரவலா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். நாளையிலிருந்து தென் தமிழகத்துல மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். ஓகே, இப்போ டிசம்பரோட தொடக்கத்துல வட மாவட்டங்கள்ல அதிக மழை பார்த்தோம், அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதிக மழை இருந்தது. இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கான மழை இது அப்படின்னு இது பார்க்கணுமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது டெல்டா மாவட்டத்திற்கான மழை மட்டும் இல்லை. பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் உட்புற டெல்டா பகுதி, கடலோர டெல்டா பகுதி சராசரி மழை அளவு ஆல்ரெடி வந்துருச்சாங்க. உட்புற டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அப்புறம் வந்து திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல பரவலா வந்து வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு மிகவும் குறைவா இருந்துச்சு. அந்த பகுதிகளில் இந்த மழை அந்த பகுதிகளில் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு விதத்துல இது வந்து காம்பன்சேஷன் சொல்லலாம். பட் ஆனா வந்து நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து இந்த ஜனவரி மாசம் பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் வந்து உதவி புரியாம பாதகமா இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பாக்குறோம். ஸோ அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா சரி, எஸ் மழை வந்துருச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆனா அந்த ஒரு இவெண்ட்டும் அந்த காலகட்டத்துல அது நல்லதா கெட்டதான்னு பாக்குறப்ப வந்து இந்த மழையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இது பாதகமான ஒரு சூழலை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 4-5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பொங்கல் சமயம் வரைக்கும் இந்த மழை நீடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது அப்படின்னா 12-13 வரை மழையின் தாக்கம் இருக்கக்கூடும். செவ்வாய் புதன் இந்த இரண்டு தினங்கள்ல பரவலா மழையின் வலு சற்று அதிகமா இருக்கக்கூடும். வியாழக்கிழமை வரைக்கும் தென் தமிழகத்துல சில இடங்கள்ல நம்ம பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் குறைஞ்சிரும். சனி முதல் பரவலா வறண்ட வானிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப எல்லா மாவட்டங்கள்லயுமே பரவலாக மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா குறிப்பாக சில மாவட்டங்கள், ஒன்று தென் மாவட்டங்களாக இருக்கலாம் அல்லது வட மாவட்டங்கள், இப்படி தனித்தனியாக பெய்யும். ஆனா இப்போ பெஞ்சிட்டு இருக்க இந்த மழை வந்து பரவலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காற்று சுழற்சி இருந்துச்சு, வளிமண்டல காற்று சுழற்சி. அதன் காரணமா ஒரு அதுவும் நம்ம பலமுறை அதை விவாதிச்சோம், வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்துச்சு, அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் போது சென்னையின் கரை அருகே கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் மிக்ஜாம் புயல் இருந்ததுனால சென்னை மற்றும் அதனை சார்ந்துள்ள மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் நம்ம பலத்த மழை பார்த்தோம். இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கீழ்நிலை கிழக்கத்திய காற்று மட்டும் இல்லை, மேல்நிலை மேற்கத்திய காற்றின் ஊடுருவலும் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து கன்வர்ஜென்ஸும் டைவர்ஜென்ஸும் சொல்லுவோம். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கீழ்நிலையிலையும் வந்து சாதகமான சூழல், மேல்நிலையிலையும் சாதகமான சூழல். அதனால என்னாச்சுன்னா வந்து நமக்கு பரவலா மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கேரளாலேயே கடந்த சில தினங்களாக பல இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு வந்துச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி அரபிக்கடல் பகுதியில இருந்து அந்த வளிமண்டல காற்று சுழற்சி மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் காரணமாக கேரளா பக்கம் மழை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று உறவடி வரக்கூடிய ஒரு சூழலாக தான் இந்த மழை நிகழ்வு நமக்கு நடந்துட்டு இருக்கு.
ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த மழையோட தன்மையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதிகாலையில் மழை பெய்யக்கூடிய சூழலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த மழையோட தன்மை என்னவாக இருக்கு? அதாவது பகல் நேரத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும், சில சமயங்கள் அது அதிகமாக இருக்கலாம். பட் நேற்றும் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் அதீத மழை பொழிவின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை, 12 சென்டிமீட்டர் மழை இரவு நேரத்தில் தான் பெஞ்சது. ஸோ இந்த மழை நிகழ்வும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மிக வளமாக இருக்கும், பகல் நேரங்களில் சற்று விதமாக இருக்கும். அப்படி தான் வந்து நம்ம இந்த மழை நிகழ்வு எடுத்துக்கணும். ஓகே, மழையினுடைய தீவிரம் எந்தெந்த பகுதிகளில் என்ன காரணத்தினால இருந்தது என்பது சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். நன்றி திரு ஸ்ரீகாந்த். நன்றி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான செய்திகளுடைய பின்னணி சார்ந்த பல விஷயங்களை பார்த்தோம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.